உன்னை போல உணவளிப்பது இந்த உலகத்திலே கிடையாது. சபாஷ், உங்களை நான் பாராட்டுகிறேன். நல்லா ஆட்டுங்க. முறையிட்டு பார்த்தாலும் உணவிலே குறையின்மையை காண முடியாது. சார், எதனால கேட்டோம்? அந்த விஷயம் ஒன்றுமே புரியவில்லை. பெண் திருமணத்தை செய்து கொண்டு இல்லறத்தை ஈடுபடக்கூடியவள் உன்னுடைய மகள். மகள், அவளுடைய விருப்பத்தை தெரிஞ்சுக்கணும். முதல்ல மகளை உனக்கு வந்து ரொம்ப உனக்கு பேராசை. நான் பெண் குழந்தை இலக்கரமா உனக்கு என்னுடைய மகள் இருபடி ஆண் சிங்க போல வளர்த்திருக்கிறேன். என் பொண்ணு நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன். போறேன். அண்ணன் எப்ப குறை சொல்றது உனக்கு இதே வேலைய போச்சு. சந்தோஷமா ஆடி பாடி முடித்து விட்டுருக்கா. அத்தை என் உடன்பிற தங்கி எதற்காக தெரியுமா? அவருடைய ஒரே மகன் இருக்கிற கண்ணன் மாமா அவனுக்கு திருமணத்தை முடிக்க போறார்கள். முறைப்படி பெண் கேட்க வந்திருக்கிறார்கள். அது மட்டும் உனக்கு உடனே திருமணம் செய்து முடிவெடுத்து விட்டு பயப்படாதே. ஒத்திருக்காப்பா, உனக்கு அத்தனை விஷயம் ஒண்ணு விடாம சொல்லி கொடுப்பான். என்னென்ன தெரியும் மருமகள வந்தா அவன் எப்படி பார்த்தீங்களோ அப்படி பார்த்து. நல்ல குணம். நீ என்ன சொல்ல சொல்லு. அப்பா, எனக்கு திருமணத்திற்கு நான் சம்மதிக்க மாட்டேன். எனக்கு வேணா திருமணம். கண்டிப்பறம் அடைந்த பிறகு ஒரு பெண்ணை வீட்டில் வைத்திருந்தான். அதை விட கொடுமை எதுவுமே இல்ல. கால நேரத்தில் திருமணம் செய்யும். முத்தவன் இருக்கிறபடுது இளைவனுக்கு என் தங்கை மகனை மணக்க வேண்டும். நாளை வெள்ளிக்கிழமை உனக்கும் கண்ணனுக்கு திருமணம் நடக்க போகிறது. என்ன சொல்றீங்க? திருமணமா? நான் பண்ணிக்க முடியாது. ஏண்டியா? எனக்கு வேணாம். நான் மலவன போக போறேன். தாய் இல்லாத குறை என்று சீரும் சிறப்பு குறை இல்லாம வளர்த்துட்டேன். என் தங்கை மகனை திருமணம் செய்து கொள்ள முடியுமா முடியாதா? ஒரு குரல் ஓசை. பாடல் ஓசை. ஆமா, அற்புதமான இசை. ஆமா, இசைக்கு உருகாரி எதை கூறுகாரு சொல்லுவாங்க. ஆமா, இசைக்காக மகள் மறுத்து மழை மழைக்கு விட்டேன். அப்பா அப்பா,
நான் திருமணம் என்று ஒன்று செய்து கொண்டால் அவரை தான் திருமணம் செய்து கொள்வேன். அந்த பாடலுக்கு அடிமையாகி ஆமாம் இசைக்கு மையுருகி விட்டார். ஆமாம் அப்படிப்பட்ட பாடலை யார் பாடியிருந்தாலும் அவரையே மணக்க வேண்டும். மனதால் முடிவெடுத்து விட்டார். ஆமாம் உன் மனதை மாற்ற யாரால முடியாது. அது மட்டுமா, என் தங்கையிடம் சத்தியம் செய்து கொடுத்தேன். சத்தியம் சொல்லிட்டேன் உண்மைத்தாப்பா. ஆமா இப்படி ஆசைப்பட்ட திருமணம் செய்து கொள்ள போகிற பேரழகர் யாரு சொல்லு? இப்பேற்பட்ட மன்மத ராஜாவை தேர்ந்தெடுத்திருக்க பத்தியாவோ பார்க்க கூடாது என்று ஆசைப்பட்டோ அந்த கொடுமையை பார்க்க ஒரு குழந்தையை பெற்றெடுக்க ஒவ்வொரு பெற்றவர்களும் எப்பேற்பட்ட கஷ்டங்களை படுகிறது தெரியுமா? தாய் இல்லாத மகள் என்று உன்னை எவ்வளவு செல்லம் கொடுத்து வளர்த்து விட்டேன். நீ யார்? சுந்தர நாட்டின் அரசி. உன்னை மணக்க வேண்டும் என்றா ஒரு நாட்டு மண்ணு இளவரசன் தான் வர வேண்டும். தெருவில் போற பொறுக்கி பசங்களுக்கு பிச்சைக்கார பசங்களுக்கு இவளுக்கெல்லாம் பெண்ணு கொடுக்க நான் வளர்த்து வச்சிருக்கோன்னு. என்னம் தெரியவள், நல்லது எது கெட்டது உனக்கு தெரியாது.